மதுரையில் எய்ம்ஸ் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முக்கிய பிரச்சாரமாக இருந்தது எய்ம்ஸ் செங்கல்லை திமுக தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தினர் என்றே கூறலாம் இப்பொழுது பாஜக தலைவர் ஜே பி நட்டா பேச்சால் மீண்டும் விவாத பொருளாகி இருக்கிறது மதுரை எய்ம்ஸ் மதுரைக்கு சுற்றுப்பயணம் வந்த ஜே பி நட்டா மதுரை எய்ம்ஸ் பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிறைவடைந்து விட்டது என பேசியிருந்தார் இது விமர்சனத்துக்கு உள்ளானது மதுரை எம்பி சு வேங்கடேசன் மற்றும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் எய்ம்ஸ் அமைக்க இருந்த இடத்தை பார்வையிட்டு அது வானம் பார்த்த பூமியாக இருப்பதை விமர்சனம் செய்தனர் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவிட்ட ட்வீட் இணையத்தில் வைரலானது இதன் பிறகு பாஜக தலைவர் நட்டா மதுரை எய்ம்ஸ் தொடர்பான தொடக்க நிலை பணிகள் தான் தொண்ணூத்தி ஐந்து நிறைவடைந்திருக்கிறது திமுகவினர் நட்டா பேசியதை தவறாக புரிந்து கொண்டு விமர்சனம் செய்து வருகிறார்கள் என பாஜகவினர் கூறினர் எனினும் இணையத்தில் கலாய்ச்சல்கள் குறையவில்லை செய்தியாளர்கள் ஜே பி நட்டாவிடமே இது குறித்து கேள்வி எழுப்பியபோது போது எய்ம்ஸ் குறித்து அண்ணாமலையிடம் கேளுங்கள் என கைகாட்டி காட்டி சென்றுவிட்டார் நட்டா எய்ம்ஸ் பணிகள் கிடப்பில் இருப்பதை நூதனமாக சுட்டிக்காட்டும் வகையில் மதுரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் கட்டிடத்தை காணவில்லை என ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினர் இது வடிவேலுவின் கிடத்தை காணும் காமெடி போல் இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த அரசியல் நையாண்டிகள் ஒரு பக்கம் இருக்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் இன்றும் கட்டுமான பணிகள் கூட தொடங்கப்படாமல் இருப்பது மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது